மத்திய அரசு அறிமுகப்படுத்திய அக்னி வீர் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்டுள்ள அக்னி வீரர்களின் முதல் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுதில்லியிலிருந்து பிரதமருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் அக்னி வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட வீரர்கள் நமது படைகளில் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார் பல்வேறு மொழிகள் மற்றும் கலாச்சாரங்களைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அக்னி வீரர்களை அறிவுறுத்திய பிரதமர் எதிர்காலத்தில் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் இளம் அக்னி வீரர்கள் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவதில் இளமையும் தொழில்நுட்பத்தில் புதுமையையும் புகுத்துவார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் போர் நிகழும் முறை மாறி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் தற்போது இணைய வழி போர் பெரும் சவாலை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இளம் அக்னி வீரர்களின் திறமைகளை பாராட்டிய பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் தேசத்திற்கு தலைமை வழங்கப் போவது இவர்கள்தான் என்றும் வரும் காலங்களில் நமது ஆயுதப்படைகளில் அக்னி வீரர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும் தெரிவித்தார் அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகியவற்றில் பதினேழரை வயது முதல் இருபத்தி ஒரு வயது வரை உள்ள இளைஞர்கள் பயிற்சி பெற்று நான்கு ஆண்டுகள் முப்படைகளில் அக்னி வீரர்களாக பணியாற்றுவார்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் இத்திட்டத்தை மத்திய அரசு உள்ளது